வெல்கம் பேக் டு தமிழன் கேம்ஸ் சேனல். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா ரீஜன் பிளேயர், அதாவது பிவிஎஸ் ஷேடோ அவரோட விளையாண்டுட்டு இருந்தோம். பிவிஎஸ் கில்டு தான், அவரோட கில்டு தான் வந்து ஹேக்கர் வந்துட்டான், இச்சாட் ஹேக்கர் வரோம், அவனா அடிக்கிறான். பார்த்தா நம்மகிட்டே செத்து போயிட்டான் பாவத்தை. சரி எம்மாட் பண்ணலாம், சரி ஹேக்கர் மனசு நோகக்கூடாதுன்ட்டு நானும் விட்டுட்டேன். பாவத்தை அவன் புது ஹேக்கர் போல் அடிவேண்டு வரணும். வாங்க இந்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம், அப்படியே பாருங்கள் கண்டினியூஸாக, நல்லாயிருக்கும் வீடியோ. ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்தமாதிரி ரேங்க்டு மேட்ச் தான். இல்லை கைஸ் இவர் தான் பிவிஎஸ் ஷேடோ பார்த்துங்க நம்மளாம். கைஸ் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்குனது பார்த்தீங்கன்னா மில்லில் தான் இறங்கணும். இதான் சர்வே. நான் இந்த வாட்டி சர்வே பண்ணலை, எனக்கோசரம் இன்னொரு அண்ணன் ஐடியை வாங்கி நான் சர்வே பண்ணி கொடுத்தேன். ஏன்னா அவர் சார்ஜ் வச்சுருந்தா நான் தான் போய் விளையாடுவேன், அப்படியே மாற்றி நாங்கள் விளையாண்டுக்குவோம். அவர் கேட்டாலும் சரி பண்ணி கொடுப்போம். அவர் கிராண்ட் மாஸ்டருக்கு சி ரீஜனுக்கு இன்னொரு 150 எடுத்தப்போ வந்து ரீஜன் டாப்பில் வந்துடுவார். சரிட்டே தான் நானும் அவருக்கு ஆடி கொடுத்தேன். சும்மா பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் ஹேக்கர் வேறு லெவலில் வந்தான். ஹேக்கரே போட்ட தமிழன் கேம் ஜெயின் தான் வச்சேன் தம்ப்ளைன்னு, வேறு லெவலாக இருந்தது. யார் யார் நம்ம டீம்னு பார்த்தீங்கன்னா என் ஐடியா தான் வந்தது, இன்னொரு அண்ணனை விளையாட சொல்லி ஐடி கொடுத்தேன். தெரிஞ்சவங்கள்ட்ட தான் அதிகமாக கொடுப்பேன் கொடுத்தேன். அவர் அதில் விளாண்டுட்டு இருந்தார். பங்காளி அப்படின்றது இப்போ நான் இன்னொருத்தரோட ஐடி நான் விளாண்டு கொடுத்துருந்தேன். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா பிவிஎஸ் ஷேடோ, அப்புறம் FCDP 888 ஒருத்தர். செம்மையாக இருந்தது மேட்ச்சு. இங்கே இறங்கினோட கில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தாங்க, அதெல்லாம் பார்த்துப்போம். எனக்கு எவனையுமே காணோம், நானும் அங்கேயும் இங்கேயும் தேடி பார்த்துக்கிட்டு இருந்தேன், எனிமையே காணோம் எங்கேன்னே தெரில அவனுங்க. சரி லூட் அடிச்சுட்டு ஃபுல்லாக லூட் அடிச்சுட்டு ஆயில் டேமேஜ் ஆயில் டேமேஜ்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் போயிட்டு அந்த ஆயில் ட்ரம் இருக்குல்ல அங்கே போய் உட்காந்துக்கிட்டு, தெரியாதவங்கள்ட்ட சொல்கிறேன், ஆயில் ட்ரம்மிட்ட போயிட்டு வெஸ்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு உக்காந்துட்டிங்கன்னா போதும், அவங்களுக்கு 400 டேமேஜ் எறிகிறோம், மைனஸ் ஆகாது. இது வந்து ஸ்டார் எடுத்தவங்களுக்கு மட்டும்தான், கிராண்ட் மாஸ்டர் புஷிங்க்கு. எல்லோரும் போய் உட்காந்துட்டிங்கன்னா அப்புறம் டீமே முடிச்சிடும். ஆனால் அதுவும் இல்லாமல் நம்ம கரெக்டாக க்ளோவில் வச்சுக்கிட்டு கரெக்டாக ரிலீவ் பண்ணுவோம். ஆயில் டேமேஜ் எடுக்கும் போதெல்லாம் எனிமி வந்து ஓசியில் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான். நிறையா டீம் அப்படி பண்ணியிருக்கான். அதெல்லாம் பார்த்து ஆயில் டேமேஜெலாம் எடுக்கணும். ரொம்ப போர் அடிக்குமா? இல்லை இல்லை போரெல்லாம் அடிக்காது, வீடியோ செம்மையாக இருக்கும். அப்படி இது என்னன்னே தெரில, நாங்கள் பாட்டுக்கு எல்லாத்தையும் அடிக்கிட்டு தான் இருந்தோம். சும்மா ஜாலியாக இருந்துச்சு. ரிவைட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டு போட்டுடுவோம். பார்த்தேன்னா இங்கே இனிமே இருந்தான், எனக்கு இனிமே இருந்ததே தெரில. நான் பாட்டுக்கு அவன் போகிறேன், பார்த்தா சல்லுன்னு இந்த பக்கம் வந்துட்டேன். யாரா அவன் எகிரி குச்சி குச்சி வரான்னு பார்க்குறான். 17-16 போணுச்சு. சரின்ட்டு நானும் புஷ் பண்ணேன், அந்த பக்கம் அவர் வந்து அடிச்சுப்பிட்டார், FCDP அடிச்சிட்டாரு. சரி எடுத்துகிட்டு போகிறேன் கில்லு அப்படின்னு நானும் விட்டுட்டேன். இந்த மேட்ச் ஹேக்கர் தான் நூப் ஹேக்கரான் போல. அவன் எங்கள் டீமில் அந்த பிவிஎஸ் ஷேடோன்னு ஒருத்தர், அவருக்கு மட்டும்தான் ஹெட்செட் அடித்தான், எங்கள் யாருக்குமே அடிக்கலை. பாப்போம் என்னாகுதுன்ட்டு. இவர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை முடிச்சிட்டாரு, எம்ஜினியாரையோ. சரி அடுத்தது பீக்கு தான் நாங்கள் ஏற போகிறோம், அதை கொஞ்சம் கட் பண்ணியே போட்டுடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீக்கு கிட்டே வந்தாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இனிமே அடிக்காதான் அடிக்காதான் சரி நான் அடிக்கலை, பார்த்தா அவர் ஓசியில் எடுத்துட்டாரு. ஏன்னா அவன் ஃப்ரெண்டானதுனால தான் நான் அடிக்காமல் விட்டுட்டேன். சரி வீடு, அவர் ஃப்ரெண்டானார். இப்போ தான் M187 எடுத்தது, எறா வேகமாக கண்ணுன்னு எடுத்துக்கிட்டேன். கண் வேறு லெவலாக இருக்கும், ஒன் டேப்பில் ஈஸியாக அடிக்கலாம். அதில் எப்பயுமே நீங்கள் அவன் ஹேக்கரு எப்படி என்ன பண்ணால் நீங்களே பாரு. சரியான காமெடி அந்த ஹேக்கர் பண்ணது தான். ஒரு MP40 இல்லை ஒரு VSS அந்த மாதிரி வச்சு சும்மா ஸ்கோப் போட்டாலே ஹெட்ஷாட் விழுந்துருக்கோம். அவன் டபுள் பேரில் ஒரு புல்லட் அடித்து ரெண்டாவது புல்லட் அடித்தா தான் ஹெட்ஷாட்டே விழுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஹேக்கரை பார்க்க போகிறோம். அவனுங்க அடிச்சுட்டு தானுங்க மேலேருந்து. ஃபஸ்ட்டு அவனுங்க ரெண்டு பேர் சண்டை போட்டானுங்க, அப்போ தான் அந்த ஹேக்கரை வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டான். எல்லாத்தையும் பாருங்கள், எல்லாம் புஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. சரி நம்மளும் மேலே ஏறுவோம், கிள்ளி அடிக்கலை. இதில் பார்த்தீங்கன்னா இறங்கினோன்னே 20 வந்துடுறானுங்க, 20-30 வந்துடுறானுங்க டக்குன்னு. அப்புறம் ஒரு 10 வரலாம் கொஞ்சம் ஒரு டாப் 5 வந்து சர்வே பண்ணி அதுக்கப்புறம் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் போய் எடுத்தால் ப்ளஸ் ஆகும்னா ஆகாது. அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எனிமி அடிச்சிட்டு இருக்காங்க. உபாய் அடிச்சலான்னு பார்த்தா அவன் பார்த்தேன்னா நாக் பண்ணி வச்சிட்டாரு. இவர் பிவிஎஸ் ஷேடோ ப்ரோ அடிச்சுட்டு நாக் பண்ணிட்டார். இவர் ரிலீவ் பண்ணிட்டு உள்ளே போ ப்ரோ அப்படின்னு நான், சரி நான் உள்ளே போய் மெடிக்கல் சுற்றிட்டு இருந்தால் திடீர்னு அந்த நான் பாருங்கள் எப்படி அடிச்சிருப்பான் நீங்களே நினச்சி பாருங்கள். அடிக்கிறதுலாம் அவன் எச்சாட்டாக அடிக்க ஆரம்பிச்சிட்டான். சும்மா வேறு லெவலில் அவளாண்டா. ஆனால் அவன் பாருங்க எப்படி அவன் இங்கேருந்து அப்படி ஸ்கிரிப்ட் ஆன் பண்ணி இங்கே போகிறான், திரும்ப அங்கே போகிறான், பாருங்க இங்கே போகிறான்னா. இப்போ பாருங்கள் இந்த பக்கம் வந்து நிற்பான், நான் இப்போ போகிறேன்லாம் இந்த சைடு வந்து நிற்பான். எப்படின்னே தெரிலதா, இங்கே பாருங்கள் இங்கேயும் காணுமா, அதான் கரெக்டாக இங்கே நிற்பான்.
கைஸ் இந்த இடத்துல ஃபைட்லாம் முடிஞ்சிச்சு, ஹேக்கரை போட்டாச்சு, அவன் சாவி செத்துட்டான், அவனுக்கே ஹெட்ஷாட் நான் அடிச்சுவிட்டேன். பார்த்தீங்கன்னா அடுத்தது முடிய போது இப்போ லாஸ்ட்டு வந்துருச்சு, டாப் டென்னுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அங்கே இங்கேயே சுற்றிட்டு இருந்தேன், இனிமே இருக்கானே பார்த்தேன், இனிமே இல்லை. இங்கேயும் நானும் கொஞ்ச நேரம் சர்வே பண்ணிக்கிட்டு இருந்தேன், அந்த பக்கம் டீம்மேட்லாம் அந்த பக்கம் போய் அடிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ டாப் 8 வந்துச்சு, அதுக்கப்புறம் நானும் வெயிட் பண்ணி தான் அடிச்சுட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும், இது செம்ம மேட்ச், பிவிஎஸ் ப்ரோவெல்லாம் செம்மையாக இருந்தது. அவர் டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் அடித்தார், அப்போ பார்த்தா அவர் செத்து போயிட்டார். அப்புறம் பிசி ஓஓபி அவர் தான் நல்லா அடிச்சுட்டு இருந்தார், அவர் தனியாக போய் அவர் பாட்டு கில் எடுத்துட்டுக்காரு. நான் இப்போ தான் அந்த ஆக்கரை மட்டும் தான் போட்டேன், ஒரே ஒரு கில்லு. அந்த ஆக்கரை என்ன பார்த்துட்டு இருந்தான், எங்களை ஐடி பேன் பண்ணிவிடுவோன்னு நினச்சேன், எதுவும் பண்ணல அவன். இப்படியே தான் சுற்றிக்கிட்டே இருந்தேன். பார்த்தீங்கன்னா இது போகிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஆனால் இதில் டெவலப் கார்டு வச்சு போகிறாங்களே, அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் டெவலப் கார்டு வச்சு, ஒரு கில் அடிப்பாங்க அதில் ப்ளஸ் ஆகும். டெய்லி மிஷின் மாதிரி, எத்தனை மேட்ச் போட்டாலும் டெய்லி மிஷின் மாதிரி அப்படியே ஆகிக்கிட்டே இருக்கும். அது பாட்டுக்கு வேறு செம்மடி, அவ்வளோ ஓசி கில் அடித்தாச்சு, வேறு லெவலு. இப்போ 2 கில் அடித்தாச்சு, சரி 2 நானும் சுற்றிக்கிட்டே இருக்கிறேன். ஏன் தன்மை வெயிட் பண்ணது, ஏன்னா அந்த அங்கேருந்து ஒருத்தர் ஒடியாறணும், ஏன்னா ஜோன் இருக்குல்ல, அந்த மரத்துக்கிட்டேருந்து ஒடியாருவான் அவன். எப்படியே நான் உன அடிக்கினதா இந்த மரத்துக்கிட்ட, சரி நம்ம அந்த ஜோனுக்கு ஃபஸ்ட்டு போயிடுவோம் அப்படியே ஒன்று பின்னாடி ஓடி போய் அங்கே உக்காந்துக்கிட்டோம்னா அந்த இனிமை அடிக்க கொஞ்சம் கரெக்டாக இருக்குமேன்ட்டு பார்த்தேன். அவன் அந்த டவரில் இருந்தான், சரி நான் இந்த டவரில் வந்து உட்காந்துக்கிட்டேன், ஏன்னா இந்த டவரில் தான் ஜோன் இருந்தது, நானும் வந்து உட்காந்துக்கிட்டேன். அந்த எனிமி வரலை, லாஸ்ட் ஜோனுக்கு சரி அடிச்சிக்கலாம் வந்த வாட்டின்னு நான் விட்டுட்டேன். அவன் நான் இருந்த இதில் தான் இருந்தான், அதுக்கு முன்னாடி இதில் இருந்தான் வாட்ச் டவரில். நான் சரி அவன் வந்துட்டுனும் விட்டுட்டேன் நானும். மேட்ச் செம்மையாக போணுச்சு காய்ஸ், பை என்ன ஆகுன்னு தெரிலையே, எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா அவனை அடித்து ஓட விட்டாச்சு, செத்து போயிட்டான். இப்போ போனோன்னே நான் முடிச்சு விட்ருவேன், என்னால் தான் டீம் ஜெயிச்சிருக்கோம், நீங்களே பாருங்கள் செம்மையாக இருந்திருக்கோம். அம்மா வேற லெவலில் ஒரு இதுக்கு மேலே க்ளோவல் வேஸ்ட் பண்ண விட, நான் கீழே இருந்துக்கிட்டேன், ரெண்டு பேர் இறங்கணும், நாக்கு மேலே ஏறணுன்னு. அவரோட எனக்கு எதனா இந்த ப்ரோ 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 எப்படியும் வந்து மேட்ச் முடிச்சிருக்கு, அவ்வளோதான் போயா. ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போய எடுத்தாச்சு, நான் எல்லாம் ப்ளஸ் பண்ணேன், இப்போ பாருங்கள் ப்ளஸ்லாம் இப்படி ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இந்த மேட்ச் நான் எத்தனை கில்லு எடுத்தேன், ப்ளஸ் 11 தான், எல்லா மேட்சும் அப்படி தான் ஆகுது. கில்லு பார்த்திங்கன்னா 4 கில்லு, 1126. அதுக்கப்புறம் நான் அவ்வளோதான் கேம் விட்டு க்ளோஸ் பண்ணலான்னு பார்த்தேன். சரி அப்புறமேட்டு நீங்கள் அவர் பிவிஎஸ் கில்டே இல்லைடா நீ சும்மா சொல்கிற அப்படின்னு சொல்லுவீங்க, நான் எதுக்கு அங்கே காமிச்சிட்டேன். அவர் டீம் கோட்மெண்ட் ரீது போடுறேன் ப்ரோனாரு, சரி ப்ரோ போடுங்கண்ணே. பார்த்தீங்க இதுதான் பிவிஎஸ் ப்ரோ தான். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.